மக்களால் நான் மக்களுக்காகவே நான் ஃபஸ்ட்டு ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணுங்க, கீழே இருக்க இந்த ப்ளஸ் ஐக்கான் டச் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டு ஒரு பார்த்தீங்கன்னா எடிட் ஏ ஃபோட்டோ, அதை ஜஸ்ட்டு டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்கேன் அந்த பேக்ரவுண்டை ஃபஸ்ட் இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணக்கப்புறம் இந்த பேக்ரவுண்ட் நீங்கள் எந்த விதமான சேஞ்சஸுமே பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் இது மேலே நம்ம எடிட் பண்ண போகிற இமேஜை மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பாருங்க, அப்படியே இந்த சைடில் ஆப்ஷன் மூவ் பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல இருக்க இந்த ஆட் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷனை ஜஸ்ட் டச் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜ் பார்த்தீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபஸ்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாண்டிங்காக இருக்க மாதிரி இமேஜாக பார்த்து இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் இந்த ஸ்டாண்டிங் இமேஜை கரெக்டாக இந்த சென்டரில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கா, ஸோ அதுக்குள்ளே செட் ஆகிற மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ அந்தளவுக்கு இந்த மாதிரி அந்த சென்டரில் செட் ஆகிற அளவுக்கு கரெக்டாக அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு செட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இதுக்கு அடுத்து மறுபடியும் அந்த கீழே இருக்க ஆட் ஃபோட்டோ அப்படின்ற கொடுத்துட்டு அடுத்து நான் இந்த மாதிரி ஒரு ஷேடோ ஒன்று கொடுத்துருப்பேன். ஸோ இதை செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டு இதை வந்து கரெக்டாக அதோட கால் இருக்குதுல அந்த இடத்துல இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வச்சுட்டு இப்போ இந்த மாதிரி இருக்க லேயர் அட்டாச்மெண்ட்டு அந்த மூவ் டவுன் ஆப்ஷன் ஒரு தடவை டச் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக பேக்கில் போயிடும். ஸோ பேக்கில் போனதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து மறுபடியும் அதே மாதிரி அந்த கீழே இருக்க ஆட் ஃபோட்டோ அப்படின்ற கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அந்த ஒளி வர மாதிரி ஒரு பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்பேன். ஸோ இதை என்ன பண்ணால் இந்த மாதிரி அந்த இமேஜோட சைடில் வந்து இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். ஸோ இந்த அளவுக்கு கரெக்டாக அந்த சைடில் செட் பண்ணிவிட்டு இதையும் கரெக்டாக அந்த மேலே இருக்க லேயர் அட்டாச் பண்ணி அந்த மூவ் டவுனை கொடுத்து அந்த இமேஜுக்கு பேக்கில் கொண்டுட்டு போய்க்குங்க. ஸோ கொண்டுட்டு போனதுக்கப்புறம் இதை ஜஸ்ட் அப்படியே ஒரு டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஸோ இந்த சைடு கொண்டு வந்து வச்சுட்டு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் அண்ட் ரொட்டேஷன் ஜஸ்ட் அதை டச் பண்ணால் அதில் இந்த மூணாவது பார்த்தினா ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுல ஜஸ்ட் அதை மட்டும் டச் பண்ணிவிட்டு ஸோ இதை கொண்டு வந்து இந்த சைடு கார்னரில் வச்சுட்டு ஸோ இதையும் கரெக்டாக அந்த மேலே இருக்க மூவ் டவுனை கொடுத்து அப்படியே பேக்கில் கொண்டுட்டு போய்க்குங்க. ஸோ இப்போ நாம் எடிட் பண்ண போகிறோம், இந்த பாதி இமேஜ் வந்து ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து இந்த சைட்லலாம் இருக்கிறதுல அந்த பாக்ஸ் பாக்ஸ் அந்த கண்ணாடி மாதிரி அது மேலே நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மேலே இருக்க டிக் ஆப்ஷனை ஃபஸ்ட்டு டச் பண்ணிடுங்க, அப்போ தான் அது எல்லாமே சேர்ந்து ஒரே பேக்ரவுண்டாக வந்து நமக்கு ரெடி ஆயிடும். ஸோ ரெடி ஆனதுக்கப்புறம் இப்போ இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு ஆறு இமேஜை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு அந்த கீழே இருக்க ஆட் ஃபோட்டோன்னு ஜஸ்ட் டச் பண்ணிவிட்டு இதுக்கடுத்து இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு ஆறு இமேஜை ஃபஸ்ட்டு பிஎன்ஜியாக பேக்ரவுண்ட்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி பிஎன்ஜியாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அந்த மாதிரி இமேஜாக பார்த்து என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக ஒரு ஆறு இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதில் உங்களுக்கு எல்லாமே லைவாகவே பண்ணி காட்டுறேன், ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்ததை மட்டும் காட்டியிருப்பாங்க, அப்படி காட்டினா உங்களுக்கு புரியாது. ஸோ அதனால் நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு லைவாகவே பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நாலுமே செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி அடுத்து நான் வந்து அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு ஆறு இமேஜை கரெக்டாக நீங்களும் உங்களோட இமேஜாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆறு இமேஜை செலக்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ இந்த மேலே ஆட் அப்படின்ற கொடுத்துட்டு ஸோ இது வந்து ஒவ்வொரு சைடாக நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் பார்த்தா இதை மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதி இருக்க இமேஜ்லாம் ஒரு கார்னருக்கு இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு ஒரு சைட்லேருந்து ஆட் பண்ணுவோம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் அதுலேருந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு இருக்க பாக்ஸில் உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ ஸோ அந்தளவுக்கு செட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மேலே இருக்க எரேசர் அட்டாச்மெண்ட்டு கரெக்டாக அந்த பாக்ஸுக்கு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃப்ரேம் அளவுக்கு கரெக்டாக நம்பினா நம்மளோட இமேஜை வந்து எரேஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி எரேஸ் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து இந்த லாஸ்ட் இருக்க ஹார்னஸை கம்மி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணலாம் இதோட கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த மாதிரி இந்த ஓரத்தில் எட்ஜஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து கரெக்டாக நம்பறேன் இந்த மாதிரி லைட்டாக மட்டும் எரேஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு அந்த ஃப்ரேம்குள்ளே வந்து இது வந்து செட்டான மாதிரி இருக்கும். ஸோ இப்போ கரெக்டாக இந்த மாதிரி மேலே எரேஸ் பண்ணி முடிச்சக்கப்புறம் அடுத்து இந்த ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கலாம் நமக்கு தேவையில்லாதான் கரெக்டாக நீங்கள் அந்த ஃப்ரேமுக்குள்ளே எந்த அளவுக்கு எரேஸ் பண்ணி செட் பண்ணுறீங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட எடிட் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் வந்து அந்த ஃப்ரேம்குள்ளே என்னோட இமேஜ் வந்து செட் பண்ணிட்டேன், கரெக்டாக எனக்கு தேவையான அளவு நான் என்ன பண்ணிட்டு இந்த மாதிரி செட் பண்ணியாச்சு. செட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ இந்த ரெண்டாவது இமேஜ் ஸோ இந்த இமேஜ் எடுத்து கரெக்டாக அதே மாதிரியே இந்த ரெண்டாவது பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸுக்குள்ளே நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ அந்தளவுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாதி ஃபேஸ் மட்டும் தெரிகிற அளவுக்கு கரெக்டாக மாதிரி செட் பண்ணுங்கள், அப்போ தான் அந்த ஃப்ரேமில் வந்து செட் ஆகும். ஸோ இந்த அளவுக்கு வச்சுட்டு இதையும் கரெக்டாக அதே மாதிரி எரேஸ் டச் பண்ணிட்டு ஃபஸ்ட் நம்பரும் எப்பையும் போல் கரெக்டாக அந்த எதையுமே கம்மி பண்ணாமல் லைட்டாக அந்த ஓரத்தை மட்டும் எரேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதே மாதிரி நான் நம்பரை கீழேயும் இந்த சைட்லேயும் எரேஸ் பண்ணிக்கிறேன். எரேஸ் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ இந்த ஹார்னஸை கம்மி பண்ணிட்டு இந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா லைட் லைட்டாக எரேஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் பேக்ரவுண்டோடு அது வந்து ஆட் ஆகும். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரெண்டு இமேஜ் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ முடிச்சதுக்கப்புறம் இதே மாதிரியே கரெக்டாக இந்த மாதிரி மேலே இருக்குது பார்த்தீங்களா இதுலேயும் செட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஒரு சைடாக வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த ஜூம் பண்ணிவிட்டு ஸோ இதே மாதிரியே கரெக்டாக நம்புறேன் இந்த சைட்லேயே நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ செட் பண்ணிட்டு இதையும் அதே மாதிரி நம்ம கரெக்டாக நம்புறோம். இந்த மாதிரி கீழேயும் அதே மாதிரி இந்த சைட்லேயும் வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் வந்து எல்லா ஃப்ரேமுக்குமே வந்து கரெக்டாக என்னோட இமேஜஸ் எல்லாமே ஆட் பண்ணி கரெக்டாக வந்து செட் பண்ணி முடிச்சாச்சு. கரெக்டாக இந்த மேலே இருக்குது, அதே மாதிரி இந்த சைடில் இருக்குது, அதே மாதிரி இந்த சைடு ரெண்டு இருக்குது. ஸோ இந்த ஆறு இமேஜுமே கரெக்டாக நான் வந்து செட் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் இதுக்கடுத்து இதில் உங்களோட நேமை வந்து டைப் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பாருங்க கீழே இருக்க அந்த டைப் பண்ணுற ஆப்ஷனை ஜஸ்ட் டச் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து உங்களோட நேம் ஸோ நீங்கள் யாருக்கு எடிட் பண்ணுறீங்களோ அவங்களோட நேம் என்ன பாருங்க இந்த மாதிரி டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு இதில் யூஸ் பண்ணிட்டு நான் ஃபாண்டெலாம் கொடுக்கவே இல்லை, நான் என்ன பண்ணியிருக்கேன் இதில் அந்த டிஃபால்ட்டாக இருக்க ஃபாண்டே தான். ஸோ இந்த கீழே இருக்க ஆப்ஷனை நீங்கள் மூவ் பண்ணிட்டே போனால் இந்த மாதிரி நமக்கு நிறைய ஃபாண்ட்ஸ் வரும். ஸோ இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்டு கூட ஓகே தான். ஸோ
இதோட சைஸை கம்மி பண்ணிட்டு ஸோ அப்படியே கொண்டு வந்து இந்த ஃப்ரேமுக்கு மேலே ஸ்பேஸ் இருக்கு பதிலாக இந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டு வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறம் இதுக்கு வந்து நம்ம ஒரு ஷேடோ ஒன்று கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு அப்படியே இந்த சைடில் ஆப்ஷன் மூவ் பண்ணிட்டே வந்து இந்த இடத்துல இந்த ஷேடோ அப்படின்ற ஜஸ்ட் டச் பண்ணிட்டு இந்த பொசிஷன் இருக்கு பதிலாக அதில் போயிட்டு கரெக்டான அப்படின்னா ரெண்டுமே எப்பயும் போல் வந்து ஜீரோவில் செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜீரோவில் செட் பண்ணக்கப்புறம் இதுக்கு அடுத்து இதில் கலர் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அந்த கலர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு பதிலாக ஜஸ்ட் அதை டச் பண்ணிட்டு இதில் இந்த ரெண்டாவது இருக்க கிரேடியன்ட் அப்படின்ற டச் பண்ணிட்டு இந்த ஒயிட் கலரை செலக்ட் பண்ணி இதில் வந்து இந்த எல்லோ கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லோ கலரை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அடுத்த பாக்ஸுக்கு பார்த்தினா அதில் வந்து என்ன பண்ணுற இந்த மாதிரி கொஞ்சம் ஆரஞ்சு கலராக இருக்குது பார்த்தினா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தினா கரெக்டாக நமக்கு அது வந்து ஒரு எஃபெக்டாக வந்து செட் ஆயிரும். ஸோ செட் ஆனதுக்கப்புறம் இதை வந்து கொஞ்சம் 3D எஃபெக்டில் வந்து மாற்ற போகிறோம். ஸோ அதுக்கு அப்படி இந்த சைடில் ஆப்ஷனாக லாஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிட்டே வந்தோம்னா இந்த இடத்துல பார்த்தினா 3D மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணிவிட்டு இந்த கார்னரை பிடிச்சி இழுத்தினா நமக்கு இந்த மாதிரி ஒரு 3D எஃபெக்ட் வரும். ஸோ கார்னரை இழுத்துட்டு நான் எப்படி பண்ணுறேனோ ஸோ அதே மாதிரி நீங்களும் இந்த இதை மூவ் பண்ணி கரெக்டாக அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லாமே கரெக்டாக வந்து நம்ம பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்து நம்ம எந்த விதமான சேஞ்சஸ்மே பண்ண போகிறது. ஸோ அதனால் இப்போ இந்த மாதிரி டிக் ஆப்ஷனை டச் பண்ணிவிட்டு இந்த இமேஜை நீங்கள் அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ அலாம் இந்த வீடியோ முடிச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வேணுமோ ஸோ அது எல்லாத்துமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார்